ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கோதுமை வச்சு அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கேரமல் தயார் பண்ணுறதுக்கு ஒரு அரை டம்ளர் சீனி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எதனாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது வந்து கையை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் தான் நல்லா கரைஞ்சி வரும். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து அல்வாவுக்கு கலர் சேர்க்கணும்ல, அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இந்த கேரமல் தயார் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், உருகி வருது. இப்போ வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். வந்து இந்த பாருங்கள், நல்லா கலர் இதாகிட்டு இது ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை இறக்கி வச்சுருவோம். ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இது வந்து நான் வந்து இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நான் பாருங்கள், கட்டி விடாமல் கலக்கிடுங்க. நான் நல்லா இதாக கட்டி விடாமல் கலக்கிட்டேன். இப்போ வந்து இன்னும் 3 டம்ளர் நான் தண்ணி விட்டுக்கிறேன். 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து அல்வா வந்து கரெக்டான பதத்தில் வரும். இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய், நல்ல நெய் சூடாகனா கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வரது, பொன்னிறமாக வந்தோடனே இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மாவை கலக்கி வச்சுருப்போம்ல, அதை வந்து நல்லா சட்டியில் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஓரளவு நல்லா அந்த பாருங்க கெட்டி ஆயிட்டு, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து சீனி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் போடணும். நான் வந்து 3.5 டம்ளர் நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அது போட்டுக்கோங்க. ஆனால் வந்து அளவு வந்து 3 டம்ளர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஜாஸ்தியாக போடணும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, ஒன்று ஒரு அது அல்வா பதத்துக்கு அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து கேரமலை வந்து சேர்த்துக்கிடுவோம். அது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காயை ஊற்றி கிண்டிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ கிண்டிக்கிறேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் குடித்தோடனே அடுத்தப்ப கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்க, ஒர் 3 ட்ரிப்பாக ஊற்றி கிண்டுங்க நல்லா. நான் வந்து இப்போ வந்து தேங்காய் ஒரு 3 நேரமாக ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கிற வேண்டியதான். அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிஜே கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.